எக்ஸாம்பிள் வந்து எப்படி இன்னொரு ப்ரொஃபைல பாத்தீங்கன்னா ஸ்விட்ச் பண்றது அப்படிங்கறத தான் டீடைலா வந்து பாக்குறோம். நீங்க ஆல்ரெடி த்ரெட்ஸ்ல வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா இன்னொரு அக்கௌண்ட் எப்படி லாகின் பண்ணி யூஸ் பண்றது அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் டீடைல்ஸ் இந்த வீடியோல பாக்கலாம். பாக்குறதுக்கு முன்பாக சேனலுக்கு விலைக்கான கிளிக் பண்ணி அவ்வளவு அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போடுறோம். த்ரெட்ஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு ப்ரொஃபைல் பேஜ் போனீங்கன்னா மேலே வந்து டூ லைன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் ப்ரொஃபைல்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ஆட் ப்ரொஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் ஃபோனில் ஆல்ரெடி நீங்கள் வேறு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஷோ ஆகும். அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து த்ரெட்ஸில் வந்து யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணி லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை வேறு அக்கௌண்ட் வந்து நீங்கள் லாகின் பண்ணணும் அந்த அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா வந்து லாகின் வித் அனதர் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு கூட லாகின் பண்ணி நீங்கள் இன்னொரு அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா த்ரெட்ஸ் ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் ஸ்விட்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த அக்கௌண்ட்டை வந்து ப்ரைவேட்டில் போடணுமா இல்லை பப்ளிக்கில் போடணுமான்னு வந்து கேட்பாங்க. உங்களுக்கு எதில் வந்து போடணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஜாயின் த்ரெட்ஸ் அப்படின்றத நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா த்ரெட்ஸ் ஆப்பில் லாகின் ஆகிடும். ஒன்ஸ் லாகின் ஆனதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஃபைல் இருக்கும், ஜஸ்ட் நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த அக்கௌண்ட் வந்திருக்கும், நீங்கள் கிளிக் பண்ணி மாற்றி மாற்றி பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். வேறு அக்கௌண்ட் ஆட் பண்ணுறதா இருந்தாலுமே கீழே ஆட் ப்ரொஃபைல் கிளிக் பண்ணி வேறு அக்கௌண்ட்டு ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் வந்து ஆட் வந்து பண்ணிக்க முடியும். இப்போ இந்த வீடியோவில் த்ரெட்ஸ் ஆப்பில் எப்படி வந்து இன்னொரு அக்கௌண்ட் வந்து ஸ்விட்ச் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.